மைக்கேல் மார்டின்கோ. டிசம்பர் 19 1979 மைக்கேல் மார்டின்கோ ஒரு பேங்கட் அட்டன் பண்ணுறதுக்காக ஷெரட்டன் அப்படின்ற பகுதியில் இருக்க கென்னடி கான்சர்ட் ஷோருக்கு போகிறாங்க. அன்னைக்கு அவங்க பிளாக் ஜெர்சி, பிளாக் ஸ்காஃப் மற்றும் ஒரு ப்ரௌன் லெதர் பர்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கென்னடி கான்சர்ட் ஷோர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு வெளியில் வராங்க. வந்துட்டு பக்கத்தில் இருக்க வெஸ்டைல் மாலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு க்ளோத்திங் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜுவல்லரி டிபார்ட்மெண்ட் கிட்ட போகிறாங்க. இது நடந்ததுக்கு பிறகு வெஸ்டைல் மாலில் இருக்க பார்க்கிங் ஸ்லாட்ல இவங்க ஒரு கார்ல பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. இப்படி மர்மமான முறையில் இருந்த மைக்கேல் மார்டின்கோடைய கிரைம் கேஸ் கிட்டத்தட்ட 39 வருடங்கள் ஆகியுமே ஒரு கோல்ட் கேஸாக தான் 2018 வரைக்குமே இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே டிசம்பர் 19 2018, அதாவது கொலை நடந்த அதே டிசம்பர் 19 அந்த கில்லர் யாருன்னு போலீஸாரனால் கண்டுபிடிக்கப்படுது. எதுக்காக அந்த கில்லர் கத்தியால் மைக்கேல் மார்டின்கோவை குத்தி கொள்ளணும், யாரு அந்த கில்லர் அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம்.